பெரியவர்களே, அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவிக்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சி ஒரு அருமையான சொற்பொழிவு. அந்த சொற்பொழிவை இங்கே வழங்குவதற்காக வருகிறந்திருக்கிறவர்கள் திருமதி டாக்டர் விஜயசுந்தரி அவர்கள். டாக்டர் விஜயசுந்தரி அவர்கள் திருச்சியில் உரிமை தனலட்சுமி கல்லூரியில் தமிழ்த்துறை தலைவராக 24 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார்கள். நல்லாசிரியர் விருது முதலான பல விருதுகளை பெற்றவர்கள். சென்னையில் கம்பன் கழகம், சேக்கிழார் ஆய்வு மையம் நடத்துகிற விழாக்களிலெல்லாம் ஏறக்குறை 30 ஆண்டுகளாக தன்னுடைய சொற்பொழிவை ஆற்றி வருகிற அம்மையார். இவர்கள் சொற்பொழிவு எடுத்து கொண்ட கருத்தை தெளிவாகவும் ஆணித்தனமாகவும் கேட்கிறவர்கள் மனதில் பதிய வைக்கிற ஆற்றல் உடையவர்கள் அம்மையார் அவர்கள். எனக்கு தெரிந்து சொற்பொழிவு துறையிலேயே ஆழமான கருத்துக்களை, வழக்கத்தில் சொல்லப்போனால் ஹோம்வொர்க் என்று சொல்வார்களே, ஒரு நாள் பேசுவதற்கு ஒரு வாரம் 10 நாள் நேரத்தை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள கருத்துக்களையெல்லாம் ஆய்வாக பொதிந்து வந்து இங்கே பொழிகிற ஆற்றல் உடையவர்கள் நம் அம்மையார் அவர்கள். அவர்கள் இப்பொழுது சித்தாந்த செம்பொருள் என்கிற பொருள் பற்றி பேச இருக்கிறார்கள். அவர்களை அந்த பொருள் பற்றி பேசுமாறு பணிவோடு வேண்டி இப்பொழுது அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மரியாதை செய்யப்படுகிறது. கணபதி என்றிட கலங்கும் வல்வீனை, கணபதி என்றிட காலனும் கைத்தொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே, நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு, ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை, சென்றடையாத திருவுடையானை சீராப்பள்ளி, குன்றுடையானை கூரையென்னுள்ளம் குளிருமே. அன்பர் பெருமக்களே, வேத ஆகம தெய்வ தமிழிசை மன்றம் மிகச்சிறப்பாக பல தடைகளையும் தாண்டி, பல இக்கட்டான சூழல்களையும் கடந்து 16வது ஆண்டாக இந்த பன்னிரு திருமுறை இசை விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த விழா குழுவை ஏற்று நடத்துகிற அத்தனை ஆன்மீக சான்றோர் பெருமக்களுக்கும் நம்முடைய பலத்த கரவொலியை பரிசொலியாக அளித்து வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நாட்டில் நல்ல விஷயங்களை பாராட்டுகிற கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகிறது. நல்லவற்றை நாம் வளர்க்கவில்லை, பாராட்டவில்லை என்று சொன்னால் கெட்ட விஷயங்கள் மிக விரைவாக வளர்ந்துவிடும். அப்படி தீமைக்கு வல்லமை அதிகம், நன்மை எப்பொழுதுமே அமைதியாக மென்மையாக இருக்கும். அந்த சூழலில் இன்றைக்கு நம்முடைய போற்றுதலுக்குரிய சுவாமிநாதன் ஐயா அவர்கள், அவருக்கு பக்கபலமாக ஒரு அணியினர் இருந்து கொண்டு இந்த அற்புதமான விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஒரு சின்ன வருத்தம் என்னவென்றால், நிறைய இளையோர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணையணும். அவருக்கு துணையாக பல இளைஞர்கள் இன்றைக்கு வந்து சேரணுங்கிறது தான் எங்களை போன்றவர்களுடைய ஒரு விருப்பம். அரங்கிலே கூட மிக குறைவான அளவிற்குத்தான் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் என்ற வருத்தம் ஒரு பக்கம். என்றாலும்
நம்முடைய போற்றுதலுக்குரிய இந்த நிகழ்ச்சிக்கு என்னை பெருமைப்படுத்திய ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். சனகாதி முனிவர்களே 4 பேர் தான் உபதேசத்துக்கு, அதனால் கவலைப்பட வேண்டாம் என்று அருமையாக சொன்னார்கள். இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு 10,000 பேருக்கு சமானம். ஒருத்தரை ஒவ்வொருத்தரும் இங்கே தனி மனிதரே இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒரு இயக்கம் என்றால் எத்தனை லட்சம் மக்கள் இதில் இணைந்திருக்கிறார்கள். உங்ககிட்ட ஒரு கருத்தை சொன்னால் அதை நீங்கள் உலகம் முழுக்க கொண்டு செல்ல மாட்டீர்களா என்ற ஆசையில்தான் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு வேலை நாளில் நீங்கள் வேலை வணங்குவதே எமக்கு வேலைன்னு பாரதி சொல்லுவோம், அது மாதிரி பன்னிரு திருமுறை நிகழ்வில் கலந்து கொள்வதே என் வேலை என்று வந்திருக்கிறீர்களே, அதற்கே உங்களை பாராட்ட வேண்டும். உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து நிகழ்கிற பொழுது கொஞ்சம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பெய்கிறது, இன்னமுமாவது உலகம் செழித்திருக்கிறது என்ற ஒரு மன மகிழ்ச்சி நமக்கு வருகிறது. இன்றைக்கு எல்லாருக்கும் போல எனக்கும் 1 மணி நேரம் தான், அந்த 1 மணி நேரம் நான் சிந்தாமல் சிதறாமல் பயன்படுத்த வேண்டும். இல்லைன்னா பனசை மூர்த்தி ஐயா என்னை கேள்வி கேட்பார், அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆள் தயாராக இருக்க முடியுமா என்று. அந்த ஒரு ஒழுங்கு இங்கே தான் நாம் பார்க்கிறோம். அந்த கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் ஒரு மாணவன் தேர்வு எழுதுவதைப் போல நாங்கள் எல்லாம் இந்த மேடையிலே வந்து பொழிந்து விட்டு செல்லுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு ஒரு முறை சுவாமிநாதன் ஐயா கூப்பிடுகிற பொழுதும் ஒரு நூலை படித்துவிட்டு புதிய செய்தியை மேடையிலே சொல்ல வேண்டும் என்று எங்களை பணிக்கிறார்கள். அதுதான் பெரிய விஷயம். அரைச்சமாவையே அரைக்கிறது, பேசின பேச்சையே பேசுறது, அது இல்லாமல் அதுவும் இப்பெல்லாம் வலையொலிகள் காலம் இது, யூடியூப் அப்படின்னு தமிழில் சொன்னால் தான் புரியும், வலையொலின்னா யாருக்கும் புரியாது, யூடியூப் காலம். ஒரு இடத்துல நாம் ஒரு முறை பேசிட்டோம்னா அது அதில் பதிவாயிடுது, எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் நீங்கள் அதை போட்டு கேட்கலாம். அப்போ என்ன தோணும், எந்த வருஷம் ஆனாலும் இந்த அம்மா இந்த பேச்சை தான் பேசும் என்ற எண்ணம் வந்து விடக்கூடாது. அப்படி புதிது புதிதாக ஒரு நூலை படிக்கவும் ஒரு தத்துவத்தை விளக்கவும் ஒரு பெரிய சிந்தனையை எங்களுக்கு தெரிந்த அளவில் எளிமையாக சொல்லுவதற்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. 4-5 நாட்களுக்கு முன்பு மதுரையிலே உலகத்தமிழ் சங்கத்திலே பன்னிரு திருமுறை பன்னிரு ஆழ்வார் என்று ஒரு நூல் வெளியீட்டு விழா நடந்தது. எனக்கு வியப்பாக இருந்தது, பன்னிரு திருமுறையை தனியாக நூல் எழுதி வெளியிடுவார்கள், ஆழ்வார் பெருமக்களை குறித்து தனியாக எழுதி நூல் வெளியிடுவார்கள். எழுதியவர் ஒரு வக்கீல், அவர் பன்னிரு திருமுறை பன்னிரு ஆழ்வார் அப்படின்னே தலைப்பு, நூலோட தலைப்பே அதுதான். அந்த நூலை வெளியிட்டது நம்முடைய குன்றக்குடி சன்னிதானம். ஐயா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி தொடங்கினார், நான் அந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஏன்னா இன்றைய சூழ்நிலை அப்படி இருக்குது, இந்த சூழலுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு கதை. எப்போனாலும் சன்னிதானம் சொல்லுகிற கருத்து மிக மிக அந்த காலத்திற்கு பொருத்தமுடையதாக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். 2 வரி தான், அதுக்கு ரொம்ப பெரிய கதையெல்லாம் இல்லை. ஒரு காட்டு தர்பார், அங்கே வந்து காட்டு ராஜா சிங்கம், அது வேட்டையாடி எல்லா விலங்குகளையும் சாப்பிடுது. சாப்பிட்றதோடு மட்டும் இல்லை, அந்த எஞ்சி போன எலும்பு சதை ரத்தம் எல்லாத்தையும் மாமிசத்தை இழுத்துக்கிட்டு வந்து தன்னுடைய குகைக்குள்ளே போடுது. கொஞ்ச நாள் கழித்து ஒரு குரங்கு அந்த குகையை பார்க்க வந்தது. வந்த குரங்கு சிங்க மகாராஜா கிட்ட கேட்டது, நலமா இருக்கீங்களான்னு. எது கேட்டது எது, குரங்கு சிங்கத்தை பார்த்து கேட்குது. உடனே சிங்கம் சொல்லிச்சான், நான் இருக்கிற குகை எப்படி இருக்குன்னு கேட்டது. இது சுத்துமுத்து பார்த்துது, ஒரே நாத்தம் தாங்கலை, ஆனால் சொன்னால் அடிக்குமோன்னு பயம், ஏன்னா காட்டு தர்பார், அதனால் என்ன செஞ்சுது இது. ஆஹா சிங்க மகாராஜா, உங்கள் குகை அருமையாக மணக்குது, என்னான்னு நறுமணம், என்ன சென்ட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுது. உடனே சிங்கத்துக்கு கோபம் வந்தது, எவ்வளவு திமிர் இருந்தால் நீ இப்படி இளக்காரமாக பேசுவ அப்படின்னு ஓங்கி ஒரு அறை ஓடி போச்சு குரங்கு. அடுத்து ஒரு யானை வந்தது, யானைக்கிட்டையும் இதே கேள்வியை சிங்கம் கேட்டது, என் குகை எப்படி இருக்குது. இப்போ யானை நாம் பொய் சொன்னால் குரங்கு மாதிரி அடி வாங்கணும்னு உண்மையாக சொல்லித்து, குகையா இது, உள்ளே நுழையவே முடியல, மகாராஜா நாத்தம் குடலை பிடுங்குது, இப்படி இருக்குது உங்கள் குகை அப்படின்னு. சிங்கம் ஓங்கி யானையை ஒரு அறை விட்டுது, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும், நாட்டை ஆளுகிற மன்னனைப் போல நான் காட்டை ஆண்டு கொண்டிருக்கிறேன், என் இருப்பிடத்தை நீ இப்படி குறை சொல்லலாமான்னு. அது ஓடிப்போச்சு. 3வதா நரி வந்தது. நரின்னாலே நமக்கு தெரியும், தந்திரத்தில்
சிறந்தது. நரி வந்த உடனே நரிக்கிட்டு இதே கேள்வியை சிங்கம் கேட்டதும் நரி யோசித்து பார்த்தது. குரங்கு மாதிரி போய் சொன்னாலும் அடி, யானையை மாதிரி உண்மையை சொன்னாலும் அடி, இப்போ என்ன செய்யறது? பதில சொல்லணும், கேள்வி கேட்டாச்சு. அந்த நரி சொல்லித்தான், சிங்க மகாராஜா, நானும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது, மூணு நாளாக ஜலதோஷம், மூக்கை அடைச்சி போச்சு, வாசனையே தெரியல, இது நறுமணமாக தீமணமானு என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு தான். உடனே மகாராஜா பாராட்டி பரிசு கொடுத்து நிறைய அனுப்பி வச்சுது. இதை சொல்லிட்டு சாமி சொல்கிறாரு, சமுதாயத்தில் முன்ன என்ன நடக்குது பின்ன என்ன நடக்குதுங்கிறது புரியாமல் வாழ்ந்தான்னா அவன் நிச்சயமாக தண்டிக்கப்படுவான். சூழ்நிலையை எவன் ஒருவன் புரிந்து கொண்டு வாழுகிறானோ அவன்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். அப்படி சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ கற்றுத்தருகிற பழக்கத்தை திருமுறைகளின் வாயிலாகவும் ஆழ்வார் பெருமக்களின் வாயிலாகவும் நான் கற்றறிய வேண்டும்னு சன்னிதானம் சொல்லி முடித்தார். ஆச்சரியமாக இருந்தது. என்ன காரணம் என்றால், நாம் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்படியான இந்த சூழலிலே வல்லமையோடு ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்துகிற ஆற்றலும், பல எதிர்ப்புகள் வந்த பொழுது அதனை தாங்கி நின்று தன் செம்பொருள் துணிவை வெளிப்படுத்திய திறமும் சைவத் திருமுறைகளுக்கு உண்டு. அந்த சைவத் திருமுறைகளை வளர்த்த, பக்தி இயக்கத்தை செழிக்கச் செய்த நாயன்மார் பெருமக்கள் சந்திக்காத இக்கட்டான சூழலையா நாம் சந்திக்க போகிறோம்? அது கிடையாது. அப்படி என்றால் அந்த சூழலை அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்களோ அதே முறையை நாமும் இன்றைக்கு எதிர்கொள்கிறோம். மனதை அடக்குதல், ஒழுக்க நெறியோடு வாழுதல், எல்லாரையும் அரவணைத்து செல்லுதல், மாற்று சமயத்தார் கருத்துக்களையும் ஏற்றல், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை சூழலையும் கற்றுக்கொள்ளுகிற தருணத்தில் இன்றைக்கு நமக்கு கை கொடுப்பது இந்த பன்னிரு திருமுறைகள்தான் என்பதை முதல்ல நாம் உணர்த்துக்கணும். ஏதோ வருஷா வருஷம் விழா கொண்டாடுறாங்க, வருஷா வருஷம் ஒரு மூணு நாலு நாள் நிகழ்ச்சி நடக்குது, யாராரோ பெரியவங்க வர்றாங்க, பாடுறாங்க, பேசுகிறாங்க, பஜனை பண்ணுறாங்க, போகிறாங்க, அதல்ல. ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஒரு கருத்து என் உள்ளத்தில் தைத்தது, ஏதோ ஒரு சிந்தனை என்னை உயர்த்தியது என்ற கருத்துக்காகத்தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு விடாப்பிடியாக உடல் நலம் இடம் கொடுக்கிறதோ இல்லையோ இந்த விழாவை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெரியோர்களே, இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு செய்தி, நேரத்தின் அருமை, அந்த நேரத்துக்குள்ளே நான் முடிக்க வேண்டும், என்னால் முடிந்த அளவு இறையருள் கூட்டுவிக்க என்னால் முடிந்த அளவு நான் சொல்லுகிறேன். திருமுறைகளை பற்றி ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக தெரிந்து கொள்கிறோம், பொருள் தெரியலனாலும் பாட்டாவது தெரியுது. இப்போ எனக்கு முன்னால் ரொம்ப அருமையாக சங்கரா யார்கோலோ சதுரர் என்று கேட்ட பொழுது எல்லாரும் சொன்னோம் அந்த பாட்டை. அப்போ திருமுறைகள் ஓரளவுக்கு தெரியுது. வேதங்கள், ஆகமங்கள், அதை முறையாக படித்தவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இதில் இன்னும் ஒன்று மறைந்திருக்கிறது, சித்தாந்த சாத்திரங்கள். இதை யாராவது எடுத்து படிக்கிறோமோ? படிக்க மாட்டோம். பொருள் விளங்குமா? தெரியாது. ஒரு காலகட்டத்தில் தமிழ் படிக்கிறவர்களுக்கு கட்டாயமாக சைவ சித்தாந்தம் ஒரு தாள் இருக்கும். குறிப்பாக சென்னை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றில் எல்லாம் சைவ சித்தாந்தம், கலாநிதி என்ற பட்டம் சித்தாந்தம் அறிந்தவர்களுக்கு மட்டும்தான் என்ற ஒரு காலகட்டம் இருந்தது. இன்றைக்கு பல்கலைக்கழகங்களிலும் சித்தாந்தங்கள் பாடமாக வைக்கப்படவில்லை. அதை யாரும் படிப்பதும் இல்லை, அதை எடுத்து சொல்லுபவர்களும் இல்லை. கோடைக்கால வகுப்புகள் என்று மே மாதங்களிலே எங்கேயோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆழங்கால் பட்டவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் ஒரு மாத காலம் சைவ சித்தாந்த சாத்திர வகுப்புகளை நடத்துகிறார்கள். அதுவும் இலவசம் என்று போட்டு, தங்குமிடம், உணவு எல்லாம் கொடுத்து குழந்தைகளை கூப்பிட்டாலும் எந்த இளைஞரும் அதற்கும் போவதில்லை. அவர்களும் எத்தனை ஆண்டுகள் நான்வருக்கும் மூவருக்கும் நடத்துவார்கள், பிறகு அதுவும் நிறுத்து போய் விட்டது. இதுதான் இன்றைய சூழ்நிலை. ஆனால் உலகத்திலேயே சமய தத்துவங்களில் மிக தொன்மையான தத்துவம் எது என்று கேட்டால் சைவ சித்தாந்த சாத்திரங்கள். இதை நாமளே படிக்கலன்னா ஜப்பானில் இருக்கிறவனும் ரஷ்யாவில் இருக்கிறவனும் உக்ரைனில் இருக்கிறவனுமா படிக்க போகிறான்? நமக்கே அதை பற்றி எதுவுமே தெரியாது. சித்தாந்த சாத்திரங்களை குறித்து மேலோட்டமான ஒரு சில கருத்துக்களை நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஏன் சித்தாந்தம் பரவலை?
சித்தாந்த சாஸ்திரத்தை ஏன் நாம் தெரிஞ்சுக்கலன்னா ஒன்றே ஒன்று தான், நம்முடைய மரபு கதை மரபு. கதை சொன்னால் கேட்போம். இப்போ நான் அதனால தான் நானும் ஒரு கதையோடு தொடங்கினேன். கதை மரபு, பாட்டு மரபு, இந்த ரெண்டும் தான் தமிழர்களை உயரத்திற்கு கொண்டு சென்று இருக்கிறது. சாத்திரங்கள் என்று சொல்லுகிற பொழுது அதில் கதை விடுறதுக்கு வேலை கிடையாது, அது ஒரு அறிவியல். சமயத்தை அறிவியல் கண்கொண்டு சாத்திரமாக தத்துவங்களாக எடுத்து சொல்லக்கூடியது சமய சாத்திரங்கள், குறிப்பாக சைவ சித்தாந்தம். அதனால தான் யாருனாலும் அதை படிப்பதற்கு வருவதும் இல்லை, அதை புரிந்து கொள்வதற்கு முயல்வதும் இல்லை. ஆகவே எனக்கு தெரிந்த அளவிற்கு ஒரு சில கருத்துக்களை, ஒரு பெரிய பனை மரத்தை ஒரு சின்ன பனித்துளியில் எட்டி பார்த்தோம்னா தெரியும் இல்லையா, பனித்துளிக்குள்ளே பனை மரத்தினுடைய அளவு சிறியதாக தெரிவது போல இன்றைக்கு நான் உங்களுக்கு தொட்டு காட்டப் போகிறேன். தொடர்ந்து சென்று பற்றி கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. சித்தாந்தத்தை பொறுத்த அளவிற்கு ஏன் நாம் படிக்கணும், ரெண்டு நெறிங்க உலகத்தில், ஒன்று உலக நெறி, மற்றொன்று இறை நெறி. உலக நெறி நமக்கெல்லாம் தெரியும், நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒழுக்க நெறியோடு இருக்க வேண்டும், என்ன உண்ண வேண்டும், என்ன உடுத்த வேண்டும், என்ன பழக்க வழக்கங்கள், எந்தெந்த நாட்டுக்கு போனால் எந்தெந்த மாதிரி, எந்தெந்த நாட்டில் என்னென்ன மாதிரி பணம், டிஜிட்டல், எல்லாமே நமக்கு தெரியும் உலக நெறி. ஆனால் இறை நெறியை நாம் கற்று வைத்திருக்கிறோமா, அல்லது கற்பதற்கான முயற்சியிலாவது இறங்கி இருக்கிறோமா? கனி தந்தார் கனி உண்ணவல்லீரோன்ன, நல்ல அருமையான கனி கிடைச்சாலும் அதை சாப்பிட்ற பக்குவம் நமக்கு இருக்கணும், பாக்கியம் இருக்கணும், யோகம் இருக்கணும். அத்தனை சிறப்புகள் நம்மிடத்தில் இருந்த பொழுதும் நாம் அதை பயன்படுத்துவது இல்லை. ஆகவேதான் உலக நெறியை அறிந்து கொண்ட நமக்கு கடவுள் நெறியை அறிந்து கொள்வதற்கான ஒரு சிறு முயற்சிதான் இந்த சைவ சாத்திரங்களை பற்றிய கருத்துக்கள். வேதங்கள் மிக பெரிது, நம்மளால் அதெல்லாம் போய் படிக்கவே முடியாது. வேதங்களை அறிவது என்பது ரொம்ப 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 அரிது. சரி, வேதங்களை எளிமைப்படுத்தி உபநிடதங்கள் என்று கொண்டு வந்தார்கள். அந்த உபநிடதங்களும் நமக்கு புரியாமல் போகிற பொழுது அதனை ஆகமங்கள் என்று எளிமைப்படுத்தினார்கள். ஆகமங்களும் இந்த காலகட்டத்தில் புரியாமல் போனது. பிறகு அதிலிருந்து புராணங்கள் என்று கொண்டு வந்தார்கள். புராணங்கள் கொஞ்சம் மக்களிடத்திலே சென்றன, என்ன கதை. புராணங்களை எளிமைப்படுத்தி பாடல்களாக கொண்டு வருவது என்று கொண்டு வந்தார்கள். ஆக வேதங்கள், வேதங்களினுடைய கருத்துக்களினுடைய எளிமை பிழிவு உபநிடதங்கள், உபநிடதங்களினுடைய பிழிவு ஆகமங்கள், ஆகமங்களினுடைய எளிமைத்தன்மை புராணங்கள், புராணங்களினுடைய அடிநாதம் என்று சொன்னால் புராணங்களிலே இருக்கக்கூடிய பாடல்கள், இது எல்லாமே வேதத்தின் அடிப்படையிலாக வந்து இன்றைக்கு நம் கையில் திருமுறைகளாகவும் திவ்ய பிரபந்தங்களாகவும் அலங்கரித்து கொண்டிருக்கிறது. ஆக வேதங்களை படிக்க முடியாதவர்கள் இவற்றை படிப்பதன் மூலமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை ஒருவாறு நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அதனால்தான் சொன்னார்கள், பல கலை ஆகம வேதம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்தல். இந்த மூணுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க, பதி பசு பாசம், இந்த மூன்றையும் விளக்குவதற்காகத்தான் வேதம் தொடங்கி பாடல்கள் வரையில் ஒரு நீண்ட பட்டியலை நான் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் தான் அடுத்த தலைமுறைக்கு போக வேண்டிய விஷயங்கள். சரி, ஒரு மனிதனுக்கு அன்பும் தேவை, அறிவும் தேவை. அன்பு எங்கே ஓங்கி இருக்கணுமோ இருக்கணும், அறிவு எந்த நிலையில் சிறக்கணுமோ சிறக்கணும். திருமுறைகளை படிக்கிற பொழுது அன்பு தழைக்கிறது, சித்தாந்தங்களை படிக்கிற பொழுது அறிவு மேலோங்குகிறது. அப்போ நமக்கு அறிவும் தேவை அன்பும் தேவை என்று நினைக்கிறவர்கள் சித்தாந்தங்களை கொஞ்சம் படிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். சாத்திர அறிவினை அதுதான் நமக்கு கற்றுத்தருகிறது என்ற உணர்வோடு நாம் இப்பொழுது சில சைவ சித்தாந்த சாத்திரங்களினுடைய சில எளிமையான பகுதிகளை உங்களுக்கு நான் சொல்லப்போகிறேன்.
நான் ஆழமான செய்திகளுக்குள்ளாக போகவில்லை. அதையெல்லாம் முறையாக சாத்திர வகுப்புகளை கற்றவர்கள்தான் உங்களுக்கு தர முடியும். எளிமையாக எனக்கு போதித்த ஆசிரியர்கள் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் ஒன்றிரண்டை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஈசனை மூன்று வடிவமாக சித்தாந்தம் நமக்கு காட்டுகிறது. சிவபெருமானை மூன்று வடிவம், ஒன்று குரு, இரண்டாவது லிங்கம், மூன்றாவது சங்கமம். குரு லிங்க சங்கம வடிவத்தில் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற தன்மையைத்தான் சித்தாந்த சாத்திரங்கள் நமக்கு பெரிதாக எடுத்து உணர்த்துகிறது. அப்படி என்றால் நமக்கு மூல குரு யார்? தட்சிணாமூர்த்தி. பல பேர் வியாழ பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் போட்டு குழப்பிக்கொள்கிறார்கள். வியாழ பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு சம்பந்தம் இல்லை, இதெல்லாம் அடுத்த தலைமுறை குழந்தைங்களுக்கு தெரியாது. 9 சுத்து சுத்துறான்னா 12 சுத்து சுத்துறான், அப்புறம் பார்த்தா அப்ரதட்சிணமாக சுத்துறான், ஏண்டானா 3 சுத்தை பிரித்து விட்டுக்கிட்டு இருக்கேங்கிறான். 9க்கு 12 சுத்திட்டானான், இதுக்கெல்லாம் என்ன பொருள்னு அந்த குழந்தைக்கு தெரியல. ஏதோ சொன்னால் செய்கிறான், அவ்வளவுதான். ஆக தட்சிணாமூர்த்தி குரு வடிவமாக இருந்து நம்முடைய அறியாமை இருளை போக்கி அறிவு ஒளியை உள்ளுக்குள் பெருக்குகிறார் என்பதுதான் சித்தாந்தத்தினுடைய முடிந்த முடிவாக இருக்கிறது. ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லை யாரும் நாரணன் முதலாயுள்ள சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாவே. ஈசன் அப்படி இறங்கி வந்து சித்தாந்த கருத்துக்களை சொல்லவில்லை என்றால் இந்த உலகத்தில் வாழுகிற உயிர்களுக்கெல்லாம் இந்த நெறியானது சென்று சேர்ந்திருக்காது என்று சித்தியார் தன்னுடைய பாடலிலே குறிப்பிடுகிறார். அப்போ சிவபெருமான் அந்த பரஞான நிலையை, ஞானத்தை யாருக்கு முதல்ல போதிக்கிறார்? திருநந்தி தேவர். முதன் முதலாக ஈசன் இந்த சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் நந்தியம்பெருமானுக்கு போதிக்கிறார். திருநந்தியம்பெருமானுக்கு போதித்த பிறகுதான் மற்றவர்களுக்கு அது போதிக்கப்படுகிறது. ஆக குருவாக இருந்து இறைவன் அருளிய நிலை. குரு என்ற சொல் ரொம்ப ஆழமான சொல். கூ என்றால் இருட்டு, ரூ என்றால் வெளிச்சம். எங்கேயெல்லாம் இருட்டு இருக்கிறதோ அங்கேயெல்லாம் பக்கத்திலே வெளிச்சமாக குரு என்ற சொல்லை அமைத்தார்கள். குருவே சரணம் ஸ்ரீ சங்கர சத்குருவே, குருவே ஸ்ரீ சங்கர, குருவே ஸ்ரீ நாராயண, குருவே ஸ்ரீ தூர்வாச, குருவே ஸ்ரீ வியாச, குருவே சரணம் ஸ்ரீ சங்கர சத்குருவே. யார் குருன்னு தெரியணும், அந்த குரு கிட்ட என்ன வேண்டணும்னு தெரியணும். சில பேர் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போவான், பெரிய லிஸ்ட்டாக இருக்கும். இந்த லிஸ்ட்டு போடுற நேரத்தில் கூட கடவுளை மறந்துருப்பான், அவனுக்கு தேவந்த பட்டியல். அப்படியல்ல, என்னவெல்லாம் எனக்கு தர வேண்டுமோ அது அவனுக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ. எனக்கு இந்த நேரத்தில் என்ன தரணுங்கிறத அவனுக்கு தெரியும். அதுக்கு எதுக்கு நீ பட்டியல் தயாரித்து கொண்டு போகிறாய்? தெரியாது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. அப்போ இறைவனை முதலிலே காணுதல், தெளிவு, குருவின் திருமேனி காண்டல். இதை வகுப்பறையில் நடத்தின பொழுது, இன்றைக்கி எல்லாம் ஆன்லைன் வகுப்பாக போச்சா, எல்லாம் வீட்டில் இருக்கான், அவனை போய் எப்படி குருமேனி காண்டல்? ஒன்றும் கிடையாது, எல்லாம் இணைய வழியாக போச்சு. அந்த கலாச்சாரம் போச்சு, குருவுக்கும் மாணாக்கருக்குமான அந்த ஒழுக்க நெறிகள் போச்சு, வேதனையும் வருத்தமுமாக இருக்கிறது. ஆனால் என்ன சொல்லுகிறார்கள்? தெளிவு, குருவின் திருமேனி காண்டல். முதல்ல குருவை காணுதல், ரெண்டாவது திருநாமம் செப்பல், மூன்றாவது திருவார்த்தை கேட்டல், நான்காவது அதை குறித்து சிந்தித்தல் தானே என்று குருவினுடைய மிக உயர்ந்த நிலையை நம்முடைய முன்னோர்கள் பிரித்து வைத்தார்கள். அப்படி குருவாக இருக்கிற இறைவனிடத்திலே இருந்து நந்தியம்பெருமான் அந்த உபதேசத்தை பெறுகிறார். அதற்கு பிறகு சமயாச்சாரியார்கள்
சந்தனாச்சாரியார்கள் என்ற இரண்டு பிரிவாக பிரிந்து அவர்களுக்கு இந்த கருத்துக்களை எல்லாம் ஓதுகிறார். சமயாச்சாரியார் நமக்கு நன்றாக தெரியும். யார் யார்? சமயக்குறவர்கள் நால்வரையும் சமயாச்சாரியார் என்று நாம் குறிப்பிடுகிறோம். அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும் அருள்மணி வாசகரும் பொருளுணர்ந்து உனையே எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன். இந்த மனதை சிவன்பால் ஈர்த்து நிறுத்துவதற்கு அப்படி ஒரு வழியை அந்த சமயாச்சாரியார்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு அடுத்து வந்தவர்களைத்தான் சந்தனாச்சாரியார்கள் என்று நாம் குறிப்பிடுகிறோம். சந்தனம், சந்தானம் என்றால் என்ன பொருள்? மகன், மக்கள் செல்வம் என்று பொருள். இது உடல் ரீதியாக பெற்ற மகன் அல்ல, உபதேச ரீதியாக பெற்ற மகன். ஒரு குருவிடத்திலே இருந்து உபதேசத்தை பெற்றுக்கொண்டு அதன் வழியாக ஒரு பரம்பரை உருவாகிறது. அது அரசியலாக இருக்கட்டும், சமூக சீர்திருத்தமாக இருக்கட்டும், சமயமாக இருக்கட்டும், அது பிள்ளையாக இரத்தத்தோடு சம்பந்தப்பட்டு பிறக்கணும்னு அவசியம் இல்லை. இவன் என்னுடைய வாரிசு என்று சொன்னால் ஞான வாரிசாக இருக்கலாம். அப்படி ஞானத்தை பகிர்ந்து கொடுத்து சந்தனாச்சாரிய பெருமக்கள் இந்த மண்ணுலகத்திற்கு வந்து இறை கருத்துக்களை எளிமைப்படுத்தி நம்முடைய கையிலே கொடுத்தார்கள். அப்படி கொடுத்தவைதான் சாத்திரங்கள். இந்த சமய சாத்திரங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன், பதி, பசு, பாசம், இந்த மூன்று தான். இதில் உங்களுக்கு பாசத்தை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. என்ன காரணம்னா, ஆணவம் நிரம்ப நமக்குள்ளே இருக்குது, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லுவது ஞானம். என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லுவது ஞானம். என்னை தவிர எதுவும் இல்லை என்று சொல்லுவது ஆணவம் என்று சொன்னார்கள். அந்த ஆணவ மலத்தை மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து நீக்குவதற்காக, அழிப்பதற்காகத்தான் இறைவன் இந்த சித்தாந்தத்தை மண்ணுலகத்திற்கு போதிக்கிறான். ஆனால் நாம் அந்த சிந்தனையிலிருந்து விடுபட்டு வந்திருக்கிறோமா? இன்னும் இன்னும் திரும்ப திரும்ப அந்த சிந்தனைக்குள்ளே தான் போகிறோம். குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, அந்த ஆணவ மலத்திலிருந்து நம்மால் வெளிவரவே முடியவில்லை. ஆனால் அந்த ஆணவ மலத்திலிருந்து வெளிவருவதற்காகத்தான் சித்தாந்த சாத்திரங்களை எளிதாக சொன்னார்கள். ஒரு கருத்து உண்டு, சைவ சித்தாந்தத்தில் ஒரு பொருளுக்கு சிறப்புத்தன்மை உண்டு, பொதுத்தன்மை உண்டு. இது இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது, எளிமையாக சொல்கிறேன். சித்தாந்தம் சொல்லுகிற கருத்து, எந்த ஒரு பொருளுக்கும் சிறப்புத்தன்மை ஒன்று உண்டு, பொதுத்தன்மை ஒன்று உண்டு. இப்போ நாம் எல்லாம் பலரோடு சேர்ந்து வாழ்கிறோம். அப்படி வாழுகிற பொழுது அவர்களுடைய பொதுத்தன்மை சிலவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷல் குவாலிட்டி, சிறப்புத்தன்மை என்பது நமக்கு உண்டு. அந்த சிறப்புத்தன்மையை எந்த கால பொழுதிலும் விட்டுடாமல் வாழணும், அதுதான் சிறப்பு. மற்றவர்களோடு கலந்து வாழ்ந்து பழகுதல் பொது இயல்பென்றால் நமக்குள்ள சிறப்புத்தன்மையை விடாமல் இருப்பது சிறப்பு இயல்பு. இதைத்தான் சித்தாந்தம் தருகிறது. ஒரு பொருளுக்கு ரெண்டு இயல்பு உண்டு. ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன் உங்களுக்கு. தண்ணீர், அதை சொல்ல பிரித்து பாருங்க. தன்மை கூட்டல் நீர். தன்மைனா குளிர்ச்சின்னு பொருள். தண் என்றால் குளிர்ச்சி. இன்றைக்கி மலையாளத்தில் தண் அப்படின்னு தான் சொல்லுவான், தணுப்புன்னுவான். நாம் குளிருதுன்னு சொல்கிறத அவன் தணுப்பும்பான். தணுப்பு என்பது என்னது? குளிர்ந்த தன்மை. தண் நீர், குளிர்ச்சி பொருந்திய நீர். அப்போ தண்ணீருக்கு இயல்பாகவே என்ன தன்மை உண்டு? குளிர்ச்சித்தன்மை உண்டு. அந்த குளிர்ச்சித்தன்மை தான் தண்ணீரினுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி, சிறப்புத்தன்மை அதுதான். இப்போ அந்த தண்ணியை என்ன செய்கிறோம்? நாம் பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சு அதை சூடுபடுத்துகிறோம். சூடுபடுத்துகிற பொழுது அது தன்னுடைய சிறப்புத்தன்மையை இழந்து பொதுத்தன்மைக்கு மாறுகிறது. எதனுடைய பொதுத்தன்மை? நெருப்பினுடைய பொதுத்தன்மையை தண்ணீர் ஈர்த்து கொள்ளுகிறது. தண்ணீர் வெந்நீராக மாறுகிறது. இது பொதுத்தன்மை. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வெந்நீராக மாறுவதை சிறப்புத்தன்மைன்னு எடுக்கக்கூடாது. அதனால தான் சொன்னேன், சைவ சித்தாந்தம் எளிமைப்படுத்தப்படாமல் மக்களுக்கு புரியலை. தண்ணீர் தனக்குரிய பண்பாக இருக்கிற குளிர்ச்சித்தன்மை என்பது அதனுடைய சிறப்பு பண்பு.
அது எதோடு போய் சேருகிறதோ அதன் தன்மையை ஏற்றுக்கொள்ளுகிறதே, அது அந்த பொருளுக்கும் இந்த பொருளுக்குமான பொதுத்தன்மை, ஆகவே அதை பொதுவியல்பு என்று சொல்லுகிறார்கள். சரி, அது சூடுபடுத்தி வெந்நீரை வைக்கிறீங்க, அது எவ்வளவு நேரம் வெந்நீராகவே இருக்கும்? நேரம் ஆக ஆக என்ன ஆகும்? அந்த வெந்நீர் மறுபடியும் தண்ணீராக மாறும், மறுபடியும் தன்னுடைய இயல்பு நிலைக்கு வருகிறது, பொதுத்தன்மையிலே இருந்து தன்னுடைய சிறப்பு தன்மைக்கு வருகிறது. இதை நாங்கள் சித்தாந்தம் எளிமையாக சொல்லுது. உலகப் பொருள்கள் அனைத்துக்கும் ஒரு சிறப்புத்தன்மை உண்டு. அந்த சிறப்புத்தன்மையோடு அது பொதுத்தன்மையிலே போய் கலக்கிறது, பொது இயல்பை போய் பற்றி கொள்கிறது. அது அந்த வேலை முடிந்த பிறகு அது மறுபடியும் எந்த தன்மைக்கு வருகிறது? தன்னுடைய சிறப்புத்தன்மைக்கு வருகிறது. இப்படித்தான் மனிதர்களும், அவரவர்களுக்கென்று ஒரு சிறப்பு பண்பு. அந்த சிறப்பு பண்புகளையெல்லாம் விட்டு விட்டு ஒரு பொதுநிலைக்கு நாம் ஒன்றிணைகிறோம், ஒரு நோக்கத்திற்காக, ஒரு செயல்பாட்டிற்காக. அந்த செயல் முடிந்த பிறகு மறுபடியும் நாம் என்ன செய்கிறோம்? நமக்குரிய இயல்பான நிலைக்கு, சிறப்புத்தன்மைக்கு வந்து விடுகிறோம். இதைத்தான் சித்தாந்தம் முப்பொருள் தன்மையிலே முதலாவதாக இருக்கக்கூடிய நித்திய பொருளாக விளங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த தன்மை உண்டு, இதை கண்டறிவதுதான் நம்முடைய அறிவு. அப்படி கண்டறிந்து இயல்புக்கு ஏற்றவாறு ஒரு பொருள் மற்றொரு பொருளாக திரிகிற தன்மை என்று சொன்னார்கள். அடுத்தது பார்த்தீர்கள் என்றால், ஆணவத்தை நீக்குவது என்று சொன்னேன், ஆணவ மலத்தை அழிப்பது என்று சொன்னேன். இப்போ நீங்கள்லாம் ஆவது கொஞ்சமாவது அந்த இறை அருள் நெறியை பற்றி கொண்டு திருமுறை விழாவுக்கு வந்து இங்கே சொல்கிற பாட்டை கேட்டு, இங்கே சொல்கிற கருத்தை கேட்டு கொஞ்சம் தெளிவு பெறுகிறீர்கள். ஆனால் சென்னை மாநகரத்தில் இவ்வளவு பேர் தான் மக்கள் தொகையா? எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ ஏன் அவங்களெலாம் வரலை? சில பேருக்கு உண்மையாக வேலையாக இருக்கலாம், அதனால் வர முடியாமல் போகலாம். சில பேர் வீட்டில் இருந்துக்கிட்டே வரலை. என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் தாங்கள் இருக்கிற நிலையே சுகம் என்று நினைத்து கொண்டு வாழுகிறார்கள். அப்பர் பெருமான் சொன்னார் அல்லவா, ஆமையை தூக்கி சுடு தண்ணியில் போட்டதும் எதம்மா இருக்குது, அடாடா வெளியில் குளிர்ச்சியாக இருந்தது, குளிரில் இருந்தேன், இந்த சுடு தண்ணியில் போட்டது என்ன சுகமாக இருக்குது என்று அந்த ஆமை என்ன செய்கிறது? சுற்றி சுற்றி வருகிறது பாத்திரம் முழுக்க. நேரம் ஆக ஆக சூடு ஏற ஏற வெந்நீர் கொதிக்க கொதிக்க தளைக்க தளைக்க அந்த ஆமை அதிலேயே வெந்து நொந்து இறந்து போய் விடுகிறது. கடவுள் இந்த பிறவியை நமக்கு எதற்கு கொடுத்தான் என்றால், உன்னுடைய வினைகளை கழித்துக்கொள் என்பதற்காக இப்படி ஒரு பிறவி. கடவுள் எதற்கு கரணங்களை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த கரணங்களை கருவிகளை பயன்படுத்தி உன்னுடைய வினைகளை போக்கிக்கொள். கடவுள் எதற்கு இந்த உலகத்தை படைத்திருக்கிறான் என்றால், உன்னுடைய வினைகளை போக்குவதற்கு ஒரு களம் வேண்டும் அல்லவா? களம் இல்லாமல் எங்கே இருந்து கொண்டு நீ பணி செய்வாய்? அதற்காக ஒரு களம் இந்த உலகம். தனு உடல், கரணம் கருவிகள், புவனம் உலகம், இது எல்லாவற்றையும் படைத்து போகம் என்ற ஒன்றையும் கொடுத்தார். எல்லாவற்றையும் அனுபவி, இன்பமோ துன்பமோ அப்பொழுதே அனுபவித்து விடு. அந்த வினை அந்த பிறவியோடு அதை வேறறுத்து விடலாம். ஆகவேதான் மனுநீதி சோழன் தன் மகன் செய்த தவறு அடுத்த வினை அடுத்த பிறவிக்கும் தொடரக்கூடாது என்பதற்காக மகனை கீழே கிடத்தி தேரை செலுத்தி அந்த வினையை அப்பொழுதே தீர்த்து விட்டான். ஆனால் அந்த அறிவு நமக்கு கிடையாது. ஆமையை போல இந்த புவனம் படைக்கப்பட்டது அனுபவிப்பதற்காக, இந்த கரணங்கள் கொடுக்கப்பட்டது புறத்தேவைகளுக்காக என்று எண்ணிக்கொண்டு இறைவனை பற்றிய சிந்தனையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் மற்றவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. இதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் சித்தாந்த சாத்திரங்களை படியுங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அந்த அறிவும் அவன் அறிவித்தால் அன்றி நமக்கு கிடையாது. தேநாடு கொன்றை சடைக்கணிந்த சிவபெருமான் ஊன் நாடி நாடி வந்து உள் புகுந்தான் உலகர் முன்னே, நான் ஆடி ஆடி நின்று ஓலமிட நடம் பயிலும் வான் நாடர் கோவுக்கே பூவல்லி கொய்யோமோ என்று திருப்பூவல்லியிலே மாணிக்க வாசக பெருந்தகை குறிப்பிடுவார். அவன் வந்திருக்கிறான் உனக்கு அருள் தரேன்னு, ஆனால் நாம் என்ன செய்கிறோம்?
அவன் கொடுத்த பொருள்களையும் சரியாக பயன்படுத்தாமல், அவன் அருளிய ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் வாழுகிற இந்த வாழ்க்கையே சுகமான வாழ்க்கை என்று வாழுவதற்கு இன்றைக்கு நாம் பழகி கொண்டிருக்கிறோம். அந்த ஞானத்தை பெறுவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த திருமுறைகளை பற்றி நாம் நடக்கிற ஒரு அடி எடுத்து வைத்திருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். பெரியோர்களே, மூன்று செய்திகள் உங்களுக்கு சொன்னேன். பதி, பசு, பாசம். பாசம் ஆணவ மலம், அதை நாம் ஒழிக்க வேண்டும். ரெண்டாவது உயிர்கள். இது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் இறைவன் பதி. இன்றைக்கு கொரோனா காலகட்டத்தில் நம்ம ஊர் ஊராக போக முடியல. ஊர் ஊராக போனாலும் அந்த கோயில் எந்த நேரம் திறந்திருக்கும் தெரியாது. அப்படி திறந்திருந்தாலும் நாம் போய் வரிசையில் நின்று பார்த்துருவோமா, அதுவும் தெரியாது. இன்னும் ஒரு 10-15 மணித்துளிகளுக்குள்ளாக நீங்களெல்லாம் என்னோடு வர இருக்கிறீர்கள். நாம் பஸ்லெல்லாம் ஏற போகிறதில்ல, டிக்கெட்லாம் வாங்க போகிறதில்ல, இலவச பயணமாகவே சில கோயில்களுக்கு போயிட்டு வரப்போகிறோம். நீங்கள் செய்ய போவதெல்லாம் ஒன்றே ஒன்று, உங்கள் கண்களையும் காதுகளையும் எங்கிட்ட கொடுங்க. அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்க போகிற டிக்கெட்டு. இதோடு நாம் புறப்பட்டு சில ஊர்களை தரிசிக்க போகிறோம். சித்தாந்த சாத்திரங்கள் தருகிற அந்த இறை மூர்த்த வடிவங்கள் எங்கேயெல்லாம் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் ஒரு தரிசனத்தை இந்த வெள்ளிக்கிழமையிலே நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, அதற்கு அடிப்படையாக மகேஸ்வர திருமேனிகள். பல பேர் வீடுகளிலே படங்களிலே பார்த்திருப்போம், பிள்ளைகளுக்கு அதுவும் தெரியாது. ஒரு காலத்தில் வீடுகளில் குழந்தைகளுக்கு பெயர் இறைவனுடைய திருப்பெயர்களை குழந்தைக்கு வச்சுருப்பாங்க. திருவாரூருக்கு போனீங்கன்னா வீட்டுக்கு ஒரு பேர் தியாகராஜன் இருக்கும், அண்ணாமலை ஈசன் வீட்டுக்கு ஒரு பேர், நடராஜ பெருமான் வீட்டுக்கு ஒரு பேர் இருந்தது. இன்றைக்கு அந்த கலாச்சாரம் மாறி போச்சு. அதிலும் நாம் பொருள் புரியாமல் அர்த்தம் புரியாமல் சில பெயர்களை வீட்டில் குழந்தைகளுக்கு பேரா வச்சு அதையும் சுருக்கி வாயில் நுழையாமல் அழைத்து கொண்டிருக்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும். ஆனால் இந்த மகேஸ்வர திருமேனிகளினுடைய பெயர்கள், அந்த பெயர்களுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய வரலாறுகள், இதெல்லாம் அந்த பெயர் வைத்திருக்கிறவர்களுக்கே தெரியுமான்னா தெரியாது. அதுதான் பெரிய கொடுமை. அழகாக சொல்லுவார்கள், சந்திரசேகரர் இறை மூர்த்தத்திலே மிகச் சிறப்பான ஒரு பெயர் சந்திரசேகரர். ரோகிணியை திருமணம் செய்து கொண்டு சந்திரன் மற்ற 23 நட்சத்திரங்களை பற்றியும் கவலைப்படலை. ரோகிணியை மட்டும் திருமணம் செய்து கொண்டு அவளை மட்டுமே அனுபவித்து அவளோடு மட்டுமே மகிழ்ச்சியாக இருக்கிறான். 23 பேரும் போய் முறையிட்டார்கள். அதனுடைய விளைவு, தந்தை முடிவெடுத்தால் அந்த 24 நட்சத்திரங்களையும் பெற்றெடுத்த தந்தை சந்திரனுக்கு சாபத்தை கொடுக்கிறான். நீ 15 நாட்கள் தேய்ந்து போவாயாக, ஒரு நாள் காணாமல் போவாயாக என்ற சாபத்தை பெற்றுக்கொண்டவன் அந்த சந்திரன். ஈசனை வழிபட்டு இறையருளை பெற்று மீண்டும் வளர்விறை சந்திரனாக மாறி பெருமை பெற்ற காரணத்தினால் அந்த நிலவை தன்னுடைய தலையிலே சூடியவன் சந்திரசேகரன் என்ற அற்புதமான திருவுருவம் நம்முடைய பழைய பெரியவர் சுவாமிகள் அவர்களுடைய பெரிவாளுடைய பெயரை சொல்லும் பொழுதே நமக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது. அப்படியான ஒரு உத்தமமான சொல் அந்த சந்திரசேகர மூர்த்தி. குழந்தைகளை திருக்கோயிலுக்கு அழைத்து சென்றால் அந்த திருச்சுற்றிலே இருக்கிற வடிவங்கள், அதற்கு பின்னால் இருக்கிற வரலாறுகள், அதனுடைய அந்த மூர்த்தங்களுக்கான தத்துவங்கள், அதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஏதோ போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், வர்றோம், செல்ஃபி எடுத்துக்கிறதுல அந்த குழந்தைகள் ஆர்வமாக இருக்கிறது. ஆனால் தன்னுடைய சுயத்தை இழந்து விடுகிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மூர்த்தம் அந்த சந்திரசேகர மூர்த்தம். அதே போல உமாமகேஸ்வரன் என்ற அற்புதமான திருவடிவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தட்சன் நடத்துகிற யாகம், அந்த யாகத்திற்கு ஈசனுக்கு அழைப்பு தரவில்லை. உமையம்மை அவனுடைய மகனாக இருந்த காரணத்தினால் தாட்சாயணி என்ற உருவத்தோடு போகிறாள். அங்கே தன்னுடைய கணவனுக்கு நீதி அநீதி இழைக்கப்படுகிறது என்று தெரிந்தவுடன் தன்னையே அந்த நெருப்பிலே இட்டு அழித்து கொள்ளுகிறாள். தன்னுடைய உருவத்தை மாற்றி தனக்குரிய பெயரை இழக்க வேண்டும் என்று அவள் நினைக்கிற பொழுது ஈசனை குறித்து தவம் செய்கிறாள். கடுமையான தவம், அதுவும் சாதாரண தவம் அல்ல. காமாட்சி கருணாவிலாசினி காமகோடி பீடவாசினி சஞ்சீவினி காமகோடி பீடவாசினி.
அப்படி காமத்தை அடக்கி தவம் செய்பவளாக தாய் விட்டிருக்கிறாளாம். கடுமையான தவம். அப்பொழுது ஈசனே அவருக்கு முன்னர் தோன்றி போதும் தவம் என்று நிறுத்துகிறார். அதுதான் உமா என்ற சொல். வடமொழியிலே உமா என்ற சொல்லுக்கு தவம் போதும் நிறுத்து என்ற பொருளை தருகிறார். அதுவே உமையம்மைக்கு பெயராக அமைகிறது. உமை என்ற பெயரை பெறுகிறாள். அந்த உமையம்மையை திருமணம் செய்து கொள்ளுகிறார். உமையும் பரமேஸ்வரனுமாக காட்சியளிக்கிற தன்மை. ஆகவேதான் உமா மகேஸ்வரன் என்ற மூர்த்தமாக அந்த திருமேனி விளங்குகிறது. அதே போலதான் ரிஷபாரூடர். நீங்கள் இடப வாகனத்திலே ஈஸ்வரனை தரிசிப்பது அவ்வளவு புண்ணியம். வாகனங்கள் ஒவ்வொன்றுக்கு பின்னும் அவ்வளவு தத்துவங்கள் இருக்கிறது. குழந்தைகளுக்கு அது தெரியாது. ஒவ்வொரு வாகனம், அதுவும் வைணவ திருக்கோவிலிலே இருக்கிற வாகனத்தினுடைய பெருமை, சைவ திருக்கோவில்களின் வாகனத்தினுடைய சிறப்பு, தேர் திருவிழா, அதற்கு பின்னால் இருக்கிற தத்துவம். எதுக்குங்க மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் நம்மை பார்த்து கேட்கிறார்கள், சாமி அரடி தான் இருக்குது, அதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தேரை ஏற்றி வச்சு இழுத்துக்கிட்டு போகிறீங்கன்னு கேட்குறாங்க. பின்னால் அவங்களே நம்மளை பின்பற்றி அவங்களும் தேர் திருவிழா நடத்துகிறாங்க, அது வேறு விஷயம். ஆனாலும் கூட அவர்கள் இந்த கேள்வி கேட்கிறார்கள். நமக்கு பதில் சொல்ல தெரியுதா? தெரியல. ஆனால் என்ன அடிப்படை கருத்துன்னா, வாரியார் சாமி தான் சொல்லுவார், இந்த அரடி என் முருகன் எம்பெருமான், அந்த முருகனை என் முதுகில் சுமக்கணும்னு அத்தனை பேரும் நினைக்கிறான். முடியுமா? அத்தனை பேர் முதுகலையும் முருகன் ஏறி சுமந்துட்டு போக முடியுமா? அப்போ என்ன செய்கிறான், பெரிய தேரை செய்து அதற்குள்ளே முருகனை எழுந்தருள வைத்து அதன் வடத்தை பிடித்து இழுக்கிற பொழுது அந்த முருகனை என் முதுகில் நானே சுமக்கிறேன் என்ற உணர்வை ஒரே நேரத்தில் அத்தனை பேருக்கும் கிடைக்கும். அதுதான் பெரிய தேர் திருவிழாவினுடைய சிறப்பு. நகரும் திருக்கோயில்கள் திருத்தேர்கள், மறந்து விடாதீர்கள். அத்தனை சிறப்பு தேருக்கு இருக்குதே. இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு தெரியுமா? வாகனத்தினுடைய பொருள் புரியுமான்னா தெரியாது. அதுவும் எந்த வாகனத்தில் இறைவனை பார்த்து மகிழ்கிறீர்களோ இல்லையோ, ரிஷபாரூடனாக எம்பெருமானை தரிசிக்கிற பொழுது அத்தனை சிறப்புகள் நமக்கு வருகிறது என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் நாம் எதையெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று கழித்து தள்ளுகிறோமோ அதையெல்லாம் உண்டு கழிக்கிறது. அது நமக்கு மறுபடியும் இறையருளை தருகிறது என்ற காரணத்தினால் காளை வாகனனை அத்தனை சிறப்பு பொருந்தியவனாக ரிஷபாரூடன் என்று நாம் போற்றுகிறோம் அந்த திருவடிவம். அதே போல நிருத்தமூர்த்தி. பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நீங்கள் வீட்டுக்கு போய் ஒரே ஒரு பணிவான வேண்டுகோள் உங்களிடத்தில், கண்டிப்பாக சித்தாந்த நூல்கள் உங்களிடத்தில் இருக்கும், இல்லை என்றாலும் ஆவது உண்மை விளக்கம் என்ற ஒரு நூலையாவது வாங்கி படியுங்கள். நடராஜ பெருமானை எப்படி வணங்க வேண்டுங்கிற முறை அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வடிவத்தினுடைய தத்துவம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல கண்ணை மூடிக்கொண்டு மனதுக்குள்ள நடராஜருடைய வடிவத்தை முழுமையாக கொண்டு வந்து நிறுத்துங்கள். இந்த நிமிஷமாவது புள்ள குட்டிகளை நினைக்கிறது, பொண்டாட்டி என்ன செய்கிறாளோன்னு நினைக்கிறது, அம்மா என்ன பண்ணுறான்னு நினைக்கிறது, அடுப்பில் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறது, இதெல்லாம் மறந்துட்டு நம் உயிதி பெறுவதற்கான அற்புத வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்ற எண்ணத்தோடு அந்த நடராஜ பெருமானுடைய வடிவத்தை பாருங்கள். உண்மை விளக்கம் நூலை கையிலே வைத்து கொண்டு அதை நீங்கள் பார்க்க வேண்டும். எப்படி? எம்பெருமானுடைய வலப்புறத்திலே இருந்து உங்களுடைய பார்வையானது தொடங்க வேறும். வலது கரத்திலே உடுக்கை, அந்த உடுக்கைக்கு அடுத்ததாக பார்க்க வேண்டியது அபயக்கரம். இந்த முறையை மாற்றி பார்க்கக்கூடாது. நான் சொல்கிற முறைப்படி போகணும். உண்மை விளக்கம் அப்படி தான் சொல்லுது. முதல்ல பார்க்க வேண்டியது வலதுபுறத்திலே உடுக்கை, அதற்கு பிறகு அபயக்கரம். அப்போ உடுக்கையிலே இருந்து உங்கள் பார்வை அபயக்கரத்துக்கு வருகிறதா? அபயக்கரத்துக்கு பிறகு வீசிய கரம். நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா தொங்க போட்டிருக்கிற கை, வீசிய கரம். அந்த வீசிய கரத்தை பார்த்த பிறகு இடது பக்கத்திற்கு செல்ல வேண்டும். இடது பக்கத்திலே தழல், அழல் ஏந்திய உரு. இப்போ நன்றாக கவனியுங்கள். முதலிலே உடுக்கை, உடுக்கைக்கு பிறகு அபயக்கரம், அதற்கு பிறகு வீசிய கரம், அதற்கு பிறகு எங்கே செல்லுகிறோம், இடதுபுறத்திலே இருக்கக்கூடிய தழலேந்திய கரம், அதற்கு பிறகு நாம் கீழ்நோக்கி இருக்கக்கூடிய குஞ்சித பாதமாக விளங்கக்கூடிய திருவடி. இதை நீங்கள் கவனமாக பார்த்தால் ஓம் என்ற வடிவத்திலே இறைவனுடைய அமைப்பு அமைந்திருப்பதை அந்த உண்மை விளக்கம் அழகாக சொல்லுகிறது. உடுக்கை என்பது சிகரம், வீசிய கரம் வா, அபயக்கரம் ய, ஏந்திய நெருப்பு ந, திருவடி ம,
சிவாய நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய வடிவத்தை நடராஜ பெருமானுடைய வடிவத்தில் அப்படியே கொண்டு வந்து பொருத்தி மனதுக்குள்ளே ஏற்க வேண்டும். இதுதான் உண்மை விளக்கம். நடராஜ பெருமானை வழிபடக்கூடிய தன்மையை நமக்கு தருகிறது. இனிமேலாவது நீங்கள் நடராஜ பெருமானுடைய வடிவத்தை பார்த்தால் ஒடுங்கிய சடை இருக்கவே இருக்காது. எந்த நடராஜ பெருமானுக்காவது ஒடுங்கிய சடை இருக்கா? இல்லை, விரிந்த சடை. ஏன்? அவன் ஆடிக்கொண்டே இருக்கிறான். அதனால தான் நாம் ஆடாமல் ஒழுங்காக நிற்கிறோம். சில பேர் வேறு மாதிரி ஆடுறான், அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஒடுங்கிய சடையல்லாமல் விரிந்த சடையோடு இருக்கிறான். அது மட்டுமல்ல, குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். அது என்ன குனித்த புருவம்? உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன், ஒரு ஒரு விஷயம், ஒரு தாள் உங்கள் கையில் கொடுக்குறேன், அதை கொஞ்சம் பார்த்து என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறேன். உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் இரண்டு புருவங்களும் குனிந்து விடும். உருக்கமாக கண்களை சுருக்கி நுணுக்கமாக ஆராய்கிறீர்கள். இறைவன் நம்மை ஓரக்கண்ணால் பார்க்கவில்லை, போனால் போகிறது என்று பார்க்கவில்லை. குனித்த புருவத்தோடு நுணுகி அணுக்கமாக நெருக்கமாக உங்கள் மேல் பார்வையை வீசுகிறான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இப்படி சல்யூட் அடிச்சுட்டு போகிறான் கடவுளுக்கு. குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும். அந்த எடுத்த பொற்பாதம் இருக்கிறதே, அதற்குத்தான் அவ்வளவு சிறப்பு. தரிசனம் கண்டவர்க்கு மறுஜனனம் இல்லை, வரிசையுடன் அம்பலவன் வாழ்கின்ற தில்லை, இரவு பகல் இரவிடா ஏகரச பக்தி, இன்பமுறும ஆனந்தம் பொங்கி வரும் பக்தி, பரவி வரும் அவன் அருகில் அணிமாதி சித்தி, பணிந்து வந்து சிற்றம்பலத்தை வலம் சுற்றி, சொப்பனங்கொண்டி உலகில் தோன்றி வரும் வேதம், சொன்னதது நீ என்றபடி ஆகும் போதம், அற்புதம் மிருதங்கம் அது தாளமுருகீதம், அனவரதம் திருநடனம் ஆடி வரும் பாதம், அல்லும் பகலோ யாது அடியவர்கள் கோஷ்டி, அரகராயன் அமிர்தவானவரை ஓட்டி, தில்லை வாழந்தனர்கள் கையெடுத்து கூப்பி, சிக்கனவே திரை திறந்து பரவடியை காட்டி, நஞ்சுண்ட கண்டனுக்கு கொன்றை மலசாற்றி, நல்ல திருசாந்துணையும் அம்பிகையை போற்றி, குஞ்சித பாதம் தனது மனதில் உருவேற்றி, கோபால கிருஷ்ணன் தொழும் நடராஜமூர்த்தி என்று அந்த தரிசனம் பார்க்கிற முறையை, நடராஜ பெருமானை வணங்கக்கூடிய தன்மையை சித்தாந்த சாத்திரங்கள் அவ்வளவு தூரம் தெளிவாக உயர்வாக சிறப்பாக சொல்லியிருக்கு. நாம் இதையெல்லாம் உள்ளத்தில் வைத்து கொண்டு நடராஜரை வழிபடுகிறோமா? தெரியாது. எந்த கலையாக இருந்தாலும் அந்த கலையை தருகிறவர்களை நாம் அனுபவிக்கலாம், அந்த கலை தருகிறவர்கள் இல்லாமலும் அதை அனுபவிக்கலாம். இப்போ ஓவியக்கலை இருக்குது, ஓவியத்தை வரைந்து வைத்து விட்டு அதை வரைந்தவர் பக்கத்தில் நின்னாதான் அந்த ஓவியத்தை நம்மளால் ரசிக்க முடியுமா? அவர் வரைஞ்சிட்டு எங்கேயோ போயிடுவார். அஜந்தா எல்லோரா குகை ஓவியத்தை வரைந்தவர்கள்லாம் எந்த காலமோ, ஆனால் இப்போவும் நாம் அதை அனுபவிக்கிறோம். சமையல் செய்தவர்களே பக்கத்தில் இருந்தால் தான் அதை சுவைக்க முடியுமா? எத்தனை வீட்டில் சமைச்ச அம்மா பரிமாறுது, எல்லாம் டைனிங் டேபிளில் இருக்குது, கொட்டிக்கேன்னு போயிடுறாங்க. அப்போ சமைக்கிறது வேற, சமையல் வேற, செய்கிற ஆளும் இல்லாமல் கூட பார்க்கலாம். பாடல், அது எழுத்தாப்பில் இருந்து பாடணும்னு அவசியம் இல்லை, பக்கத்து வீட்டில் இருந்து பாடினா கூட காது ஒலி காற்றின் அலையிலே கலந்து வந்து என் காதை நிரப்பி வழியும். அந்த கலையை தருகிறவர்கள் இல்லாமல் கூட அதை அனுபவிக்கலாம். சிற்பம், அதை வடித்த சிற்பி பக்கத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நடனக்கலை ஒன்றில்தான் அந்த கலையையும் கலையை தருகிறவனையும் பிரித்து உங்களால் பார்க்க முடியாது. அதனால்தான் நடராஜ பெருமான் அப்படி கலைன்னு நினைச்சாலாவது என்னை பார்ப்பல்ல, அப்பவாவது அந்த கலையிலிருந்து என்னை பிரிக்காமல் பார்க்கிற உனக்கு அருளை தருகிறேன் என்று ஆண்டவன் நடனக்கலையை தனக்குரிய கலையாக தேர்ந்தெடுத்தான். அத்தனை சிறப்பு அந்த நடராஜ பெருமானுடைய வடிவத்தில் இருக்கு. அதனால்தான் கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே,
தரு நிழலே, நிழல் கனிந்த கனியே, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த நறுமண மலரே, மேடையிலே வீசிய மெல்லிய பூங்காற்றே, பூங்காற்றின் விளை சுகமே, சுகத்தில் உறும் பயனே என்றெல்லாம் சொல்லி, தனக்கு எதெல்லாம் மனதுக்கு இதமான விஷயங்களோ அத்தனை இதமான விஷயங்களிலும் ஆண்டவன் நிறைந்திருக்கிறான் என்று நம்முடைய முன்னோர்கள் வைத்தார்கள். எது பிடிக்குதோ அந்த பிடிக்கிற பொருள கடவுள் இருக்கிறான் என்று சொன்னாலாவது இவன் கடவுளை வழிபடுவான் வணங்குவான் என்ற எண்ணத்தோடு அதை கொண்டு வந்து வைத்தார்கள். அதற்கு அடுத்த மூர்த்தியாக இருப்பது, எல்லா இறைவனுடைய நிலைகளையும் நம்மால் சொல்ல முடியாது, கல்யாண சுந்தர வடிவம். அந்த காட்சியே ஒரு அழகு. அந்த அம்பாளினுடைய வலக்கையே எம்பெருமானுடைய வலக்கையும் பற்றி இருக்கிற தன்மையை அந்த கல்யாண சுந்தரருடைய வடிவத்திலே நிரம்ப அழகியர் என்று அவருக்கு பெயர். அந்த நிரம்ப அழகியராக வலது கை கோர்த்து நிற்கிற அற்புத பாங்கை கல்யாண சுந்தர வடிவத்திலே பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்ததாக பிட்சாடனர். குழந்தைகள் பல கேள்விகளை கேட்பது இவருடைய உருவத்தை பார்த்துதான். இடக்காலை ஊன்றிக்கொண்டு அப்படி வலது காலை திருப்பி நடப்பதற்கு முயற்சி செய்வதைப் போல இருக்கிற ஒரு கோலம் பிட்சாடனருடைய கோலம். அந்த கோலத்தை இனிமேல் பார்க்கிற பொழுது கவனமாக பாருங்கள், இதையெல்லாம் பல்லவர் காலத்து சிற்பங்கள் மிக அழகாக செதுக்கி இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற ஓவியங்களிலே ஒன்று இரண்டு விடுபட்டு இருக்கலாம், ஆனால் நீங்கள் கைலாசநாதர் திருக்கோவிலாக இருக்கட்டும், மாமல்லபுரமாக இருக்கட்டும், பிட்சாடனர் உருவம் இல்லாமல் இருக்காது. காரணம், அதுதான் தொன்மை வடிவம். ஈசனுக்கான தொன்மை வடிவத்தில் பார்த்தீர்கள் என்றால் பிட்சாடனருடைய வலது கரத்திலே அருகம்புல் கட்டு இருக்கும். அந்த அருகம்புல்லை ஒரு மானானது தாவி அப்படி உண்ணுவதற்கு முயற்சி செய்வது போன்ற ஒரு தோற்றம் இருக்கும். நாம் பார்க்குறோம் கிராமங்களில் ஆடு மேய்ப்பவர்கள் வீட்டு வாசல்ல ஒரு கட்டை போட்டு விட்டுருவாங்க, ஒரு இலை கட்டு. அந்த கீரை கட்டை அந்த ஆடு எம்பி எம்பி சாப்பிட்டு பழகும். அதுபோல பிட்சாடனருடைய முன் வலக்கரத்திலே இருக்கக்கூடிய அருகம்புல்லை எட்டி பறிப்பதற்காக மான் ஒன்று முயற்சி செய்வது போல. இதெல்லாம் ஆயிரம் தத்துவங்களை அடக்கியது. நமக்கு நேரம் கிடையாது, வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நீங்கள் இதற்கான பொருள் என்ன என்றெல்லாம் நீங்கள் தேடிக்கொள்ளலாம். அதை போலத்தான் பிட்சாடனருக்கு மற்றொரு பெயர் காபாலி. கபாலியினுடைய வடிவத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான். அதற்கு அடுத்ததாக காமதகன வடிவம். ஏற்கனவே சொன்னேன், தவம் என்பது என்ன? முழுக்க முழுக்க ஒரு கருத்தை பற்றி கொண்டு அதிலிருந்து விடாமல் இருப்பது. பல பேர் தவம் அப்படின்னா சாப்பிடாமல் இருக்கிறது, தூங்காமல் இருக்கிறது, அதல்ல. ஒரு கொண்ட கொள்கையிலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி அந்த சிந்தனையிலே இருப்பது. அப்படி இருக்கிற இறைவன் மீது தாமரை, முல்லை, நீலம், மா, அசோகு ஐந்து விதமான மலர் அம்புகளை எய்கிறானாம் மன்மதன். இந்த மலர்கள் முக்கியம், தாமரை, முல்லை, நீலம், மாமரப்பூ, அசோகம். இந்த ஐந்து மலர்களையும் அம்பாக பயன்படுத்தி கரும்பை வளைத்து வில்லு விடுகிறான். அதற்கு பிறகு நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்படி காமனை அழித்த அந்த உருவமாக விளங்கக்கூடிய காமதகனராக விளங்குகிற இறைவனுடைய வடிவம் சிறப்பு வாய்ந்தது. அதே போலத்தான் ஒவ்வொரு வடிவத்திலே சிறப்பு இருக்கிற பொழுது மற்றொரு அற்புதமான வடிவம் திரிபுராந்தகன். நீங்கள் ராஜராஜ சோழனுடைய சிறப்பு பெயர்களிலே ஒன்றாக திரிபுராந்தகன் என்ற பெயர் இருக்கிறது. திரிபுராந்தக சோழன் என்றே பெயர். எந்த புறம் சென்றாலும் போரிட்டு வெற்றி வாகை சூடி வந்த காரணத்தினால் தனக்குரிய பெயராக மும்மூடி சோழன், சிவபாத சேகரன், திரிபுராந்தகன் என்றெல்லாம் அவன் தனக்கு பெயரை, இறைவனுடைய பெயரை தனக்காக சூட்டி கொண்டான். அந்த திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் கமலாட்சன், தாரகாட்சன், வித்யூன் மாலி என்று சொல்லக்கூடிய மூன்று அரக்கர்களும் பொன்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்பு கோட்டை கட்டிக்கொண்டு இந்த உலகத்து மக்களை துன்புறுத்திய காலத்தில் மூன்று புறங்களையும் அழித்து ஒழித்து மக்களை காத்து ரட்சித்த எம்பெருமான் தனக்குரிய வடிவமாக எடுத்துக்கொண்டது திரிபுராந்தகன் என்று சொல்லக்கூடிய வடிவம். அதே போல சலந்தர சம்ஹாரமூர்த்தி என்பது எம்பெருமானுடைய ஒரு வடிவம். சலந்தரன் என்று சொல்லக்கூடிய அரக்கனை அழித்து
அவரை சம்ஹாரம் செய்து மக்களை காத்ததனாலே சலந்தர சம்ஹாரமூர்த்தி என்ற ஒரு வடிவம். இன்னொரு சிறப்பு வீரபத்ரன். ஏற்கனவே சொன்னது போல தாட்சாயணியை எம்பெருமான் அழித்த பொழுது அந்த நேரத்திலே எம்பெருமானுடைய விரிந்த சடையிலே இருந்து தோன்றியவன் வீரபத்ரன் என்று சொல்லக்கூடிய வடிவம். அந்த வீரபத்ர வடிவம் இன்றைக்கு செம்பனார் கோயில், மயிலாடுதுறைக்கு பக்கத்திலே செம்பனார் கோயில் என்ற ஊருக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருப்பரியலூர், தட்சனுடைய தலையை பறித்து அவனுக்கு ஆட்டுத்தலை வடிவத்தை தந்த புராணம் நிகழ்ந்த இடம் அது திருப்பரியலூரிலே இருக்கக்கூடிய செம்பனார் கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய வடிவம் வீரபத்ர வடிவமாக காட்சி தருகிறது. அதே போல கஜசம்ஹாரமூர்த்தி என்று எம்பெருமானுக்கு ஒரு வடிவம். இந்த கஜசம்ஹாரமூர்த்தி என்பது தாருகா முனிவர்களை அழித்து வெற்றி கொண்டு அவர்கள் அனுப்பிய யானையினுடைய தோலை உரித்து எம்பெருமான் அணிந்து கொண்ட வடிவம். இதுவும் சொல்லப்போனால் மயிலாடுதுறைக்கு பக்கத்திலே இருக்கிற வழுவூர் என்று சொல்லக்கூடிய ஊரிலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற கஜசம்ஹாரமூர்த்தி. அதற்கு அடுத்ததாக பார்த்தால் அர்த்தநாரீஸ்வரர். எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய வடிவமாக அர்த்தநாரீஸ்வரர் மூர்த்தி விளங்குகிறார். கிராதமூர்த்தி என்று ஒரு வடிவம். கிராதன் என்பது அர்ஜுனனோடு தொடர்புடைய ஒரு சொல். பாசுபத அஸ்திரத்தை எம்பெருமானிடத்திலே தவமிருந்து வேண்டி பெற்றான் அல்லவா, அந்த மூர்த்தி கோலத்திற்கு கிராதமூர்த்தி என்று பெயர். இந்த வேட வடிவத்தை தாங்கி எம்பெருமான் இருக்கிற சிறப்பு வாய்ந்தது திருவேட்களம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இந்த அற்புதமான திருக்கோயில் இன்றைக்கு இருக்கிறது. அதே போல எம்பெருமானுக்கு கங்காளன் என்று ஒரு பெயர் உண்டு. கங்காளம் என்றால் திருமால் வாமனனாக அவதாரம் எடுத்து அவன் உக்ரனாக இருக்கிறானாம். அந்த உக்ரமூர்த்தியாக இருக்கிற வாமனனை அழித்து அவனுடைய முதுகெலும்பை எடுத்து தனக்கு ஆடையாக ஈசன் அணிந்து கொண்டான், அணிகலனாக பிடித்து கொண்டான் என்று இன்றைக்கும் கங்காளமூர்த்தியினுடைய வடிவத்தை நீங்கள் பார்த்தால் குறுக்கே ஒரு கட்டை போல ஒரு உருவத்தோடு எம்பெருமான் நிற்பார். இந்த திருப்படங்களையெல்லாம் தேடுவதே இன்றைக்கு பெரிய வேலையாக போய்விட்டது. ஒன்றிரண்டு திருமூர்த்தங்களை நாம் திருக்கோயில்களில் படங்களாக பார்க்கிறோம். ஆனால் ஆழமாக 25 மகாமூர்த்தங்கள், மகா திருமேனிகளினுடைய வடிவம், அதற்குள்ளே இருக்கிற தத்துவங்கள் நமக்கு தெரியாமலே போய்கொண்டிருக்கிறது. அப்படி கங்காளமூர்த்தியாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற தன்மையை பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக சண்டேஸ்வரமூர்த்தி. சேஞ்சலூர் என்று தஞ்சாவூர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய சேஞ்சலூரிலே சண்டேஸ்வரமூர்த்தி, அவருடைய வரலாறு நமக்கு நன்றாக தெரியும். தன்னுடைய தாள், தந்தையினுடைய தாள் அற வீசிய சண்டேஸ்வரன் என்று பாராட்டப்பட்டவர். அவருக்கு என்ன பரிசு கொடுத்தார் தெரியுமா? சண்டேஸ்வரமூர்த்திக்கு தன் தலையிலே அணிந்திருக்கிற கொன்றை மாலையை எடுத்து சண்டேஸ்வரனாருக்கு திருமாலையாக அணிவிக்கிறார். அதோடு மட்டுமல்ல, தன்னுடைய சொத்துக்கள் அத்தனைக்கும் யார் அதிபதி? சண்டேஸ்வரர் தான் பொறுப்பு. ஆகவேதான் கோயிலை பூட்டி சாவியை கொண்டு போய் சண்டேஸ்வரமூர்த்திகிட்ட கொடுக்கணும். அவர் தான் அக்கௌண்டன்ட், தணிக்கையாளர். சிவபெருமானுக்கு உரிய அத்தனை வரவா செலவு எல்லாத்தையும் கணிக்கக்கூடியவர் சண்டேஸ்வரர் ஒருவர் தான். அவர்கிட்ட போய் அதனால தான் கோயிலை சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் வருகிற பொழுது சண்டேஸ்வரரிடத்தில் என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று கையை தட்டிட்டு வான்னு நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள். ஆனால் நாம் இப்போ எப்படி மாற்றிட்டோம்? அதை சொடுக்காக மாற்றி, அது சொடுக்கு போட்டதுனால அவரை காது கேட்காத சாமின்னு இவனாக ஒரு கற்பனையை புகுத்தி அவர்கிட்ட போய் காது கேட்காத சாமிக்கு சொடுக்கு போட்டுட்டோம். எப்படி வரலாறுகள் திரிக்கப்படுகின்றன, எப்படி தத்துவங்கள் மாற்றப்படுகின்றன, எவ்வளவு உயர்ந்த தத்துவம் எவ்வளவு சாதாரணமாக போகிறது. இதுதான் வேதனை. நம்முடைய செல்வங்கள், நம்முடைய புதையல்கள், நம்மிடத்திலே இருக்கக்கூடியதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு சரியான முறையில் கொண்டு செலுத்தப்படவில்லை என்று சொன்னால் அது எவ்வளவு தூரம் நமக்கே இழுக்காக போய்விடும் நம்முடைய சிறப்புகள் என்பதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நிறைவாக நீலகண்டரினுடைய வடிவம், சக்கரதாரியினுடைய வடிவம், கஜமுகனுடைய வடிவம், சோமாஸ்கந்தருடைய வடிவம், ஏகாம்பரமூர்த்தியினுடைய வடிவம், ஏகபாதரினுடைய வடிவம், இப்படி 25 இறை திருமேனிகளை சித்தாந்த சாத்திரங்கள் மிக விரிவாக எடுத்து தருகிறது. பெரியோர்களே, நம்மை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். பசு நாம், நம்முடைய இழுக்கு ஆணவம்,
பாசம் அதுவும் நமக்கு தெரியும். நாம் அறியாத ஒன்று பதி. அந்த பதியினுடைய வடிவம், அதனுடைய தத்துவம், அதை வணங்கக்கூடிய முறை, அதற்குள்ளே இருக்கிற வழிபாட்டு நெறிகள் அத்தனையும் மிக அழகாக சித்தாந்த சாத்திரங்கள் எடுத்து நமக்கு தருகின்றன. வருங்காலத்திலே நேரம் கிடைக்கிற பொழுது அதை எளிமையாக படியுங்கள். அதை ஒரு குருவிடத்திலே இருந்து நீங்கள் பாடம் கேட்டால் இன்னும் எளிமையாக புரியும். அதனை கள ஆய்வு என்று சொல்லுவார்களே, அப்படி அந்த சித்தாந்த சாத்திரங்களிலே உள்ள இறை திருமேனிகள் எழுந்தருளி இருக்கிற திருக்கோயில்களுக்கு சென்று அதை பொருத்தி பார்க்கிற பொழுது நமக்கு அது எளிமையாக விளங்கும் என்ற கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, கதைகள், புராணங்கள், பாடல்கள் இதையெல்லாம் கேட்பது எளிமை, ஆனால் ஒரு சாத்திரத்தை, ஒரு தத்துவத்தை ஒரு அரங்கத்திலே உட்கார்ந்து கேட்பது என்பது மிக மிக அரிது. அப்படி எளியேன் சொன்ன வார்த்தையையும் பொருட்டாக எடுத்து இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து சித்தாந்த சாத்திரத்தினுடைய ஓராயிரமான கடல் போன்ற வெள்ளத்தில் ஒரு சிறு துளியை எடுத்து சொல்லுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்த நம்முடைய பன்னிரு திருமுறை மன்றத்திற்கும், அதனை பொறுமையாக இருந்து கேட்ட சபையோருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.